அடிக்குது, காத்தடிக்குது, காத்தடிக்குது, காட்சி நேரத்து காத்தடிக்குது, எங்க பத்தடிக்குது, ஏழை சொன்ன கொத்தடிக்குது. எதுக்காங்க அப்படி பிஹேவ் பண்ண? பாரு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கையை விடு. இப்ப அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம ரெண்டு பேரோட நல்லது தானே சொல்றாங்க. இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்போ என்ன புதுசாக அவங்களுக்கு நம்ம மேலே? இங்கே பாரு, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு இப்பயாச்சும் அந்த அக்கறை வந்திருக்கு. நம்ம ஓடி வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரை எவனாச்சும் ஒருத்தன் உன் வீட்டிலேருந்து கால் பண்ணி பேசியிருப்பானா நமக்கு? ஆனால் ஏமாப்பா, நடந்த எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம் சொன்னால் அவங்ககிட்ட போய் அப்படி தான் பேசிகிட்ருப்பியா? உன் அப்பா அம்மா நம்மளை ஏற்றுக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அதுக்காக அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் என்னால் தலையாட்ட முடியாது, புரிஞ்சுதா? அப்படி என்னடி தப்பா சொல்லிட்டாங்க அவங்க? ஊர்ல இருக்கவங்க யாரும் தப்பா பேசிருக்கூடாது சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, குழந்தை இல்லனா ஒரு பொண்ணு மட்டும் தான் காரணமா இருக்கணுமா? ஏன் ஒரு பையன் ரீசனா கூடாதா? சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரையும் தப்பா பேசிருக்கூடாதுன்னு சொல்றாங்க, போதுமா? வயசான காலத்துல அவங்களுக்கு பேரம் பத்தி பார்க்கணும்ன்ற ஆசைலாம் இருக்காதா? கதிர், நம்ம இதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கோம். எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம். நீயும் அதுக்கு ஓகே சொன்னல. இப்ப அப்பா அம்மா கேட்கறாங்க, வா குழந்தை பத்திக்கலாம்னு கூப்பிடுற. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இங்க பாரணு, நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை வேணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? எனக்கும் நம்ம குழந்தை மேல ஆசை இருக்கு, ஆனால் அதை விட முக்கியமாக பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உன் அம்மா அப்பாக்காகவும் இந்த சொசைட்டிக்காகலாம் என்ன குழந்தை பெற்றுக்க முடியாது. நீங்களாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு பொண்ணு கல்யாணம் உடனே குழந்தை பெற்றுக்கணும்ல, அவளுக்கு நான் ஆசை கனவு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி அவள் பெற்றுக் கொடுக்கலன்னா இந்த சொசைட்டியில் உங்களால் தலை நிமிந்து நடக்க முடியாது. குழந்தை பெற்றுக்க போகிறது நான், அதில் வரப்போகிற பெயின் அனுபவிக்க போகிறது நான் தான். அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்க போற பொறுப்பு உனக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கு. அது எதுக்கு இந்த சொசைட்டி முடிவு பண்ணணும்? ஆ சார், அப்போ எப்போ பத்துக்கலாம் நீயே முடிவு பண்ணி சொல்ல. ஒரு 10 வருஷம், இல்லை ஒரு 20 வருஷம், இல்லை நம்மளால எந்திரிச்சு நடக்கவே முடியாத வயசுல? ஆ கதேவ் அங்கிள், வாங்க. நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன் அங்கிள். அண்ணு நல்லா இருக்கா? வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ம், நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருப்பா. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்து வரேன். சரிமா. எங்க கௌதமுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துறோம். என்ன டேட்ல வச்சிருக்கீங்க? வர 16th பா. கண்டிப்பா வரணும். ஐயோ அங்கிள், 16th எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வர்க் ஒன்னு இருக்கு, அதனால இன்னைக்கு வர முடியுமா தெரியல. பட் அனு கண்டிப்பா வந்துருவா. எப்படியாச்சும் ரெண்டு பேருமே வர முயற்சி பண்ணுங்க. கதர், ஒரே நிமிஷம் அங்கிள். யாரை கேட்ட மேரேஜ்க்கு வருவேன்னு சொன்னேன்? பொறுமையா பேசுடி. அதான் சொன்னனே, எனக்கு வர்க் இருக்கணும், அதான் நீ வரன்னு சொல்லியிருந்த. உன்னால போக முடியல, உன்னால வர முடியலன்னு சொல்லு. அதை விட்டு அணு வந்துவான்னு சொல்ற. நான் இப்ப மேரேஜ்க்கு போறது போகாது என் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ போறியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே முடிவு பண்ணிக்கிற. அணு குக் பண்ணிடு, அணு வீட்டை பாத்துக்கோ, அணு கரண்ட் பில் கட்டிடு, அணு அதை பண்ணு, அணு இதை பண்ணுன்னு சொல்றிய தவிர என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அணு இது ஒரு நாள் முடியுமா?
உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கியா? எப்பவுமே நான் மட்டும் உனக்கு கேர் பண்ணும், அதே கேரிங் அவளுக்கு வேணும் தோணாதில்ல உனக்கு? எல்லா முடிவும் நீயே எடுத்துப்ப. பதில் சொல்ற ரைட்ஸ் கூட கொடுக்க மாட்டேன் எனக்கு. தம்பி காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. அங்கிள் காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஓ போட்டேம்மா. சரிப்பா நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும். அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ சந்தோஷமான செய்தியை சொல்ல போகிறீங்க? இல்லங்கள், அது இன்னும் பிளான் பண்ணல. என்ன பிளான் பண்ணலையா? இதெல்லாம் யாராச்சும் பிளான் பண்ணுவாங்களான்னு? குழந்தைங்கிறதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம், அது கிடைக்கும் போது ஏத்துக்கணும், இல்லைனா ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த காலத்து பிள்ளைகளே அப்படித்தான், 30-32 வயசுல தான் கல்யாணத்தை பத்தியே யோசிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு 2-3 வருஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு பிறகு குழந்தைய பத்துக்கிறது இப்ப ஃபேஷனா போச்சு. ஆனா ஒண்ணு, குழந்தையே இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியும். சரி ஓகே, ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வர முயற்சி பண்ணுங்க, கட்டாயமா நாங்க போயிட்டு வரோம். வாங்க. இப்படி ஊரே என்ன பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி யோசிச்சல? உனக்கு என்ன, உனக்கு யார பத்தியுமே கவலையே இல்ல. ஆனா இந்த சொசைட்டி கேக்குற எல்லா கேள்விக்கும் இங்க நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சொசைட்டியா? ஃபக் த சொசைட்டி. நீ நானும் யாரும் இல்லாம ஆனாதே நின்னு வந்து சொசைட்டி அந்த ஹெல்ப் பண்ணுச்சு. உனக்கு வேணா இந்த சொசைட்டி புல்ஷிட் எல்லாம் பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. என்னால் எல்லா பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் ஆன உடனே கடமைக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ முடியாது. நம்ம எப்போ குழந்தை பெற்றுக்கணும், நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் முடிவு பண்ணோம். அண்ணி, குழந்தைக்காகலாம் என்கிட்ட இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேணான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, வேணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் தன் ஹஸ்பண்ட் கூட மட்டும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், லவ் பண்ணணும், நிறைய சண்டை போடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நிறைய பேசி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக தன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆசை 1000 இருக்குது. எனக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்குது. லைஃப் லாங் வேணாம், அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸ் ஆச்சு மட்டும் உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எதுவும் நீங்கள் மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க.
என்னதான் நீங்கள் குழந்தை பெற்று கொடுத்தாலும் அதை வளர்க்குற முழு பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. நீங்கள் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணல, மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உனக்கு இவ்வளோ சொல்லியும் புரியலல்ல. என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன ஏதாவது நல்ல செய்தி சொல்லணுமா? தம்பி, நான் அதுக்காக கால் பண்ணலப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கால் பண்ணேன். அதான் அப்போ உன் புருஷன் பேசும்போது அமைதியாக தானே இருந்த? பண்ண சொல்லணும். காலையில் மட்டும் இல்லைப்பா, நான் என் வாழ்க்கையில் பேச வேண்டிய நிறைய இடத்துல பேசாமலே இருந்துட்டேன். ஆனால் இப்போது நான் பேசி தான் ஆகணும். நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே என்னை வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக விடலை. அதுக்கப்புறம் நான் வயசுக்கு வந்தேன், எல்லாரும் நான் பெரிய மனுஷியாக ஆயிட்டேன்னு சொல்லி என்னோடய கற்ப காரணமாக வச்சு என்னை படிக்கக்கூட அனுப்பலை. யாராச்சும் வந்து எனக்கு அந்த சுதந்திரத்தை தரமாட்டாங்களான்னு நான் ரொம்ப ஏங்கி போயிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே உன் அப்பா வந்தார். எனக்கு அந்த சுதந்திரத்தை உன் அப்பா கொடுப்பாருன்னு நான் நம்பினேன். எங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. நான் பெருமூச்சு விட்டு தலை நிமிர்ந்து என் புருஷன் கூட இந்த உலகத்தை பார்க்க போகிறேன்னு ஆசையோடு இருந்தேன். ஆனால் குழந்தைங்கிற அடுத்த சிறையில் என்னை தள்ளிட்டாங்க. ஆமாப்பா, நீ பிறக்கிற வரைக்கும் குழந்தைங்கிற விஷயத்து மேலே எனக்கு ஆசையே இல்லை. ஆனால் உன் முகத்தை பார்த்த உடனே எனக்குள்ளே இருந்த என் ஆசை கனவு எல்லாம் எனக்குள்ளேயே காணாமல் போச்சு. ஆனால் அனு அப்படி இல்லை. யாரோ வந்து சுதந்திரம் கொடுக்க நம்ம ஒன்றும் அடிமை இல்லைன்னு அவள் புரிஞ்சுக்கிட்டா. அவளோட சுதந்திரத்தை அவளே எடுத்துக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கா. அவளோட முயற்சிக்கு நம்ம உதவியாக இல்லைனாலும் தடையாக மட்டும் இருக்கக்கூடாதுப்பா. குறைஞ்சபட்சம் அவளுக்கு அவளோட தாய்மை உரிமையாச்சும் கிடைக்கணும். கதிர், இங்க நின்னு தம் அடிச்சிட்டு இருக்கே, யாரா பார்த்தா என்ன சொல்லுவாங்க? எவன் பார்த்தா எனக்கு ரொம்ப நாளாக நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கேன், ஆனால் நீ அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன? அன்னைக்கெல்லாம் குழந்தையே வேண்டான்னு சொன்னேன், இப்போ எப்படி? எனக்கு வேணும்னு தோணுச்சு.